சங்கீத கச்சேரி பண்றதுன்னா அது எப்படி அமைச்சுக்கணும், அது எப்படி செய்யணும்ங்கிறத பத்தி நான் நிச்சயமா பேசணும்னு நம்ம ராமச்சந்திரன் அவர்கள் கேட்டிருந்தார். சரி, எனக்கு தெரிஞ்ச வரையும் சொல்றேன். ஒரு கச்சேரி செய்யறதுனாக்கா, இசை நிகழ்ச்சி நடத்துறதா இருந்தால், அதை எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம்ங்கிறதுக்கு எங்க குருநாதர் அரியக்குட் ராமாஞ்சிங்கர் அவர்கள் தான் அது பாதையே போட்டு கொடுத்துருக்கார். அது வந்து எத்தனை தடவை சொன்னாலும் அது சொல்லிட்டே இருக்கணும். அதைத்தான் சொல்லணும், வேற தொடர்ந்து கொண்டே இல்லை. ஏன்னா இன்னைக்கு பெரிய வித்வான்கள் இருந்து யங்ஸ்டர்ஸ் பாடுற அவா வரையிலும் அவர் கச்சேரியில பின்பற்றின அந்த அம்சங்களை வச்சுதான், அடிப்படையா வச்சுதான் நீ கச்சேரியவா சக்சஸ்ஃபுல்லா நடத்த முடியுது. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அவர்களுக்கு அதுக்கு ஒரு பிளான் போட்டிருக்காரு, ஆலோசிச்சு பாருங்க நினைக்கிறேன். அந்த காலத்துல எல்லாம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் கச்சேரியெல்லாம் நடக்கும். ஒரு 5-6 உருப்படி ஒரு வர்ணத்தை எடுத்திருந்தாலும் அதிலேயே நிறைய வேலைப்பாடுகள்லாம் பண்ணி ஒரு ராகத்தை எடுத்துல விஸ்தாரமா பண்ணி அப்புறம் ஒரு சின்ன கீர்த்தனை பாடுவோம், அப்புறம் ராகம் காலம் பல்லவின்னு பெருசா எடுத்துக்குவா, அதை பெருசா பண்ணி அப்புறம் ஏதோ ஒரு திருப்புகள் போய் மாதிரி ஏதோ ஒரு பாடி அப்படி கச்சேரி அப்படி நடத்திருந்ததாங்க. அப்படி நடத்திருந்தாலும் அவள்னா அசாத்தியமா பண்ணிட்டு இருந்தாரு. இவர் எங்க அண்ணா என்ன பண்ணார், எங்க அண்ணாவுக்கு அந்த சாரீரமே ரொம்ப ரஞ்சகமான சாரீரம், பகவான் அப்படி அமைச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணார், ஒரு கச்சேரினா ஒரு வர்ணம், நீங்க எங்க குருநாதர் கச்சேரி எதவெல்லாம் கேட்டு பாருங்க, வர்ணம் இல்லாம அவர் கச்சேரியை தொடங்க மாட்டார். அப்புறம் ஒரு பச்சரத்தை கேட்கணும், இல்ல என்ன ஒரு சின்ன கேட்கணும், ஜாய்வரி சுவாமி கேட்கணும். அப்புறம் கொஞ்சம் பஞ்சூராளி பாடி அதுல ஏதாவது கேட்கணும், கொஞ்சம் நிறைவர் சொல்லணும். அப்புறம் ஒரு சின்ன ராகம் அதுல ஒரு கேட்கணும். அப்புறம் அவருக்கு தோணும், இந்த ஆடியன்ஸ் பார்த்த உடனே இன்னைக்கு என்ன பாடலாம், இந்த ஆடியன்ஸ் என்ன இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறாங்கிறது அந்த பகவான் வந்து தியாகபெருமா அவர் புத்தியில அப்படியே பதிவு வச்சுடுறார். இன்னைக்கு இவாளுக்கு இதைத்தான் இன்னைக்கு விநியோகம் பண்ணணும். சதச பார்த்து 4 மணி நேரம் கச்சேரி பண்ணினாலும், 3 மணி நேரம் பண்ணாலும், 2 மணி நேரம் பண்ணாலும், 1.5 மணி நேரம் பண்ணாலும், 1 மணி நேரம் பண்ணாலும், அது ஒரு நிறவு. 1.5 மணி நேரம் கச்சேரி பண்ணிவிட்டாருன்னா அந்த கச்சேரி கேட்டப்போ உங்களுக்கு முடிச்சப்ப என்ன சொல்லணும், 1.5 மணி தான் பாடினாரா, 3 மணி நேரம் பாட்டுல எஃபெக்ட் இருக்கேன். அதுதான் அங்க அந்த ரகசியம். அவர் இப்ப வர்ணத்தை எப்ப சொன்னீங்க, ஒரு மத்தியம காலத்துல ஒரே காலத்துல வர்ணம் இருக்கு இந்த காலத்துல. போன்னு எடுத்தாருன்னா அது அந்த 2 காலம் அது பாட போறாருங்கிறதுக்கு அது ஆரம்பம் எடுக்கிறோடே தெரிஞ்சு விடுது. இப்ப ஞாபகம் வருது, ஒரு ஆர்ஜியா ரேடியோல டாக்டர் நாராயணன் டைரக்டர், இங்க டைரக்டரா இருக்க பாப்பா ஐயர், எங்க குரு பாப்பா வந்துட்டாரு வயலில், என்னோட குரு பாலகாட் பண்ணி நடந்த எங்க குருநாதர் அண்ணா அனிக்கு அண்ணா பாட்டு ரெக்கார்டு அன்னைக்கு என்ன பண்ண, இந்த மிஸ்ர நடைய போட்டு மிஸ்ர நடை ஆறு காலம் போட்டு இந்த பைரி வர்ணத்தை 2 காலம் பண்ண. நான் அப்பதான் கேட்கணும் அசந்து போயிட்டது என்ன 2756, இது இது இந்த 14 லட்சத்திலே போட்டாலும்
இதே நமக்கு இந்த ஆதி காலத்துல மிஷன்ல போட்டுனாக்கா அது வந்து ஒரு சமத்துல இருக்காங்க. அது போல எல்லாம் பார்த்துக்குவது இது இங்க பண்ணணுமா இல்லைன்னா அவ ஆறா கேட்டிருப்பாள். பட் நாராயண மேலே கேட்டுக்கலாம், அந்த மரணத்தவ எல்லாம் அவங்க எப்பவாவது ஆறா சொல்லியிருப்பாள். அத அப்போ ஞாபகம் வந்து அவர் பாடுறாங்க. அப்புறம் அவர் குரு பண்ணினேன் பூச்சிங்கிற பண்ணி கேட்டு பாடுகள் ஒவ்வொரு பாடினாலும் அவரோடு இப்ப நான் இப்ப பிரமாசிட்டு சொல்றேன்னாக்கா எல்லாம் அவர் பத்தி தான் சொல்ல போறாரு. அவர் எப்படி பண்ணினார் அவரோட வேல்யூ வந்து அது எவ்வளவு சொன்னாலும் அது போறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஒரு ஏன்னா நான் குருகுல வாசம் பண்ணி 24 மணி நேரம் அவர் கூடவே இருந்து அவர் சங்கீத சம்பந்தமா என்ன நினைக்கிறார், என்ன சிந்தனை பண்றார், என்ன பண்ண போறார், என்னை வந்து பாலக்காட்டு மணியர் வந்து அவரை கொண்டாடுறவங்க எனக்கு கச்சேரி பண்ணக்கூடியவர் வரும் நிலைமை வந்தபடிதான் அவரை கொண்டு விட்டார். நீ இப்பதான் போனோம் அவர்கிட்ட ரொம்ப அவர் சொல்லி கொடுத்தா தான் உட்காந்து சொல்லி கொடுத்தா தான் அவனுக்கு பாட்டு வரும் சிரிப்பின் வரும் எல்லாம் அந்த கட்டத்தில் நீ போய் பிரயோஜனம் இல்லை. நீ இப்ப நல்லா பாடுற இப்ப போட்டு என்ன அனுப்பிச்சார் ஏன்னா நல்ல பாட வந்த பின்ன ஒரு கச்சேரி பண்ணக்கூடிய திறமையை எட்டும்போது அப்பத்தான் பெரிய வாழ்வு எதுக்கு பெரிய வாழ்க்கை போய் போய் சேர்றன்னா சங்கீதம் மாற்றம் இல்லை இஞ்சிதம் எப்படி நடந்தது அவர் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், சிஷ்யன் போகும்போது நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார், நாம் எப்படி சிஷ்யனா நடந்துக்கணும்னு நமக்கு எப்படி எல்லாம் சொல்றாங்கிட்ட நிறைய தெரிய வேண்டிய விஷயம் இருக்கு. அந்த சமயத்துல திருப்பாவுக்கு வந்துவிட்டு போடுறது கூட வந்தும் அருணாச்சல கவிதாயிருந்த ராமநாட்டத்தில் பண்றதும் கூட வந்த மைசூர் ஒரு மாசம் அப்பதான் இந்த அருணாச்சல கவிக்கு எல்லாத்தையும் வர்ணமிட்டு போட்டேன். அப்புறம் சொசைஷன் கவிக்கு எல்லாம் அனுப்பிச்சோம். எதுக்குன்னு கேட்டா இப்போ ஒரு இப்ப நான் இவ்வளவு நான் எதுக்கு ஏதாவது பாடி காமிச்சேன்னாக்கால் அவள் கூட இருக்கோன்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். அதிகமா நான் பாட போன்னு ரொம்ப சொல்லுவோம் ஏதாவது விஷயங்கள் சொல்றதுதான் ஜாஸ்தியா வச்சுக்கணும் நினைச்சுக்கிறேன் நினைக்கிறேன் அப்படிதான் நினைக்கிறேன். அவர் ஏன் அப்படி சக்சஸ்ஃபுல்லா கான்செப்ட் கச்சேரி பண்ணினார், அதனுடைய அது ரகசியம் என்ன அப்படின்னு அது கொஞ்சம் சிந்தனை பண்ணணும்னு எனக்கு மனசுல படுறது. முதல்ல அந்த சாரீரத்தை எப்படி ஸ்ருதியில கொடுக்கணும், எப்படி மியூசிக்கல் சவுண்ட் கொடுக்கணும், இசையோட ஸ்ருதியோட இந்த வார்த்தைகளை சேரும்போது அதுக்கு என்ன உச்சரிப்பு. அவர் வந்து அவள்லாம் நமக்கு ஏதாவது சொல்லும்போது நமக்கு எந்த சந்தேகத்தையும் இது இப்படி இருக்கா அது ஏதாவது சொல்லும்போது சொல்லிவிட முடியுமா போலாம். நாம என்ன மனசுல சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறோமோ அது அவளுக்கே தெரியும். என்ன சொல்லுவார், அடக்கி பாடாதடா வாயிட்டு பாடு, வாயவிட்டு பாடுன்னு தான் சொல்லுவார். இதுக்கு ஆன்சர் நமக்கு கச்சேரியில தான் கிடைக்கும். அவர் என்ன பண்றார், எப்படி சவுண்ட கொடுக்கிறார், எங்க வல்லின மெல்லினம் வருது அவரோட சாரீரத்துல அந்த சுருத்தியில நல்லா சேர்றதுக்கு அவர் சாரீரத்தை அதாவது மணியை சொல்லுவார் குறைச்சி பிடிக்காதுங்க, நீ வந்து சாணிக்கும் போது குறைக்காத துளி கூட இருந்தா கூட பாதகம் இல்லை, அது உங்களுக்கு சரியான சாணத்து போகணும் அடக்கா இல்லையா ஹைதராபாத் வாடுற கவிழ்ச்சியா வரும். எதுக்குன்னா சுருத்தியில சேர்றதுங்கிறது இப்படி சுத்தி இருக்குனாக்கா இப்படி சேர்றதுக்கும் அது பூர்த்தியா அதுல போய் சேர்றதுக்கு வித்தியாசம் இல்லையா.
நான் காலேஜில் டீச் பண்ணும்போது அந்த பொங்கலுக்கு எல்லாம் சொல்லுவேன், எல்லாம் வாயை மணக்கி 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 பாரு, வாயிட்டே படாது, நான் அடிச்சுட்டு அது எவ்வளவு இப்படி பண்றதே அதுலாம் வாயை திறந்து பாடுவோம், வாயை திறந்து பாடி பிராக்டிஸ் பண்ணினா அது அப்புறம் உங்களுக்கு சுருங்கி எப்படி பாடணுமோ அது இடம் கொடுக்கும் அந்த சாரீரம். இப்பவே அரங்கு சொன்னாங்க, அப்புறம் உங்களுக்கு ஆசைக்கு எங்க ஸ்கோப், அப்புறம் இது மாதிரி எல்லாம் அங்கிருந்த சொல்லுவார் வார்த்தைகள் என்ன உச்சரித்து சொல்ல இது மாதிரி ரெண்டு மூணு, அதாவது நம்ம ஒரு சந்தேகத்துக்கு ஒரு சென்டென்ஸ் தான் அவளோட அவளோட ஒரு ஆன்சரா இருக்கும், ஆனால் அப்படி அவர் சொல்லும்போது என்ன அவர் நினைச்சு சொல்லுவார்னா அதுதான் நமக்கு அங்கே அனுகிரகம்னு சொல்றது. இந்த பையன் இவ்வளோ ஆதங்கத்தோட கேட்கிறாங்க, இவனுக்கு நன்னா நல்ல வெளிச்சம் கிடைக்கட்டும், நன்னா அவன் மறக்கணும்ட்டு அவ ஒரு நிமிஷம் மனசுல நினைச்சு இந்த அனுகிரகம் பண்ணுவான், அதுதான் நம்புவான். இல்லாத உட்காந்து சொல்லி வச்சு அப்படி பாடுற அப்படி பாடு அது எப்பவும் சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு தடவை எனக்கு என்னன்னா எனக்கு தெரியாத தீர்த்தங்கள் கச்சேரியில் பாடிட்டாருன்னா அன்றைக்கி எல்லாம் ரொம்ப சேடாக இருந்தேன், ஐயோ அது பாடம் பண்ணலே இவர் அதை புரிஞ்சுட்டு சில நிகழ்ச்சிகள்லாம் சொல்கிறேன் உங்களுக்கு ரசமாக இருக்கும். பாடம் இருக்கவே இல்லை மும்பாயில் கச்சேரி சன்மான் சொல்றதுக்கு அவா அண்ணா பாப்பா ஏழு மணியர்லாம் வந்து அறிஞ்சாச்சு இந்த டிவி ராமாஜன் வீட்டில் எங்களுக்காக காலம்பரை இறங்கி வந்த உடனே வரணும் வரணும் ஐயரும் அவள் ஸ்னேகிதாலாம் அபிமானிகள் சங்கீதம் கேட்கறதுக்கு முடிஞ்சா இதை பாடுவோ அதை பாடுவோ ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே காலம்பரை சொல்றதுக்கு ஒத்துடுவா. ஒருத்தர் வந்திருக்கிற சும்மா இருக்கக்கூடாது, அவர் வந்து அண்ணா இன்னைக்கு சாயங்காலம் 5100 ரூபா பாடணுன்ட்டார். எனக்கு அப்படியே வாய்க்கிற புள்ளி கிடைச்சது, எனக்கு அது பாட முடியும், ஐயோ நீ பாட போறாரு நமக்கு கூட பாட முடியாது, நான் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு ரொம்ப ஒரு சேட் ஆயிட்டேன். இந்த சேட் ஆனது அவர் நல்லா புரிஞ்சுட்டார், இந்த பயில ஏதோ அவருக்கு ஏதோ மனசுக்கு துக்கம் இருக்குன்னு அவெல்லாம் போனதுன்னு ஏண்டா அந்த 5100 ரூபா ஏண்டா பாட பண்ணல, அதாவது அவர் சொல்லி கொடுக்கறதுக்கு தயாரா இருந்த மாதிரியும் நான் ஏதோ தைக்கிற மாதிரியும் அப்படி கேள்வி போட்டு இது மடக்கிட்டாருன்னு. ஐயோ நான் காத்துருக்கேன், உட்காரா உட்கார சொன்னார், சுத்தியும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்படி ஊஞ்சல் உட்கார்ந்துட்டார். அவர் பாடி அவர் கண் கச்சேரியில் என்ன காலப்பிரமாணம் பாட போறாரோ அந்த காலப்பிரமாணத்தில் பாடி என்ன திருப்பி பாட சொல்லி அடுத்த கொஞ்சம் பாடி என்ன திருப்பி பாட சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு என்னோட ஃப்ரெண்டு சொக்கையை செட்டியாருன்னு இருந்தேன். ஏ நீ ஐயங்கருவாட்ட போறது ஒரு சூட்சமாக உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு அவர் சொன்ன உடனே அவர் மாதிரி பாடி பாட வந்தா கூட பாடாத தப்பா பாடுங்க, தப்பா பாடுனா இது ரெண்டு அப்படி இல்லடா பயன் இந்த கேள் தான் ரெண்டு மூணு தடவை பாரு உனக்கு அது கேட்கறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அதனால சரிய பாடவே புரிஞ்சுக்கோம். யாரு சொல்லுவா அந்த சொக்கியா செட்டியார், அந்த சொக்கியா செட்டியார் காரணம் ஐகர் வாழ்க்கை அவரும் ஒரு கருத்து, அவர் தான் என்ன இப்படி பாலக்காட்டுல ஒரு பையன் இருக்கான் எங்க சிஷனா எத்தனையோ பேர் இருக்குல்ல அந்த பையனை நன்னா கூட அவங்க என்ன வருவம் போட்டு அப்படிங்கிறது. அப்புறம் எதுக்கு சொல்றேன் கேட்டா அவர் அப்படி சூட்சமெல்லாம் சொல்லி தருவார், ஞாபகம் எனக்கே அவர் சொல்றது எனக்கு பயத்துல வராது, இந்த வரும்போது இல்லை அவர் கூட இன்னும் மோசமா வராது மாதிரி பண்ணிட்டே வச்சுங்களா எனக்கு நிஜமா வராது. அப்புறம் திருப்பி திருப்பி சொல்லி அப்புறம் அவர் அவருக்கு என்னன்னா இன்னைக்கு கட்டியது இந்த பயல் கூட பாடணும், அவரு அவரோட எண்ணம் அதாவது இந்த பயல் இன்னும் பாடுறோம் அதை வச்சு நானும் அதுக்கு முன்னாடி வார்த்தைகள்லாம் ரெடியா தயார் பண்ணி வச்சுக்கிட்டேன்,
எங்கேயோ கட்சியில் பாருங்கிற எங்கேயோ இல்லை இல்லையே அப்படியே வச்சு தடுத்து தொடங்கியாச்சு அச்சுலாம் எழுதி வச்சிருந்தேன் சரி சொல்லி முடிச்சார் ஏண்டா நீ சாயங்காலம் கட்சியில் கூட பாடுவீர்களோ பாடுவீர்களோட்டா நான் வீசி பாடுவேன் சொல்லுங்கள் என்ன பாட முடியுமா பாருடா நான் பாடுவேன் பாடு அப்படின்னா கேளு சார் அன்னைக்கு இந்த அம்பன் போட்டார் அன்னைக்கு காலம்புற அவர் எனக்கு உட்காந்து வச்சு லைஃப்ல அது ஒரு நாள் தான் எனக்கு உட்காந்து வச்சு சொல்லி கொடுத்தார் அதுக்குன்னா சொல்லி கொடுக்கவே நல்ல உட்காந்து வச்சு சொல்லி அன்னைக்கு அந்த அது அம்பன்னும் அவர் கூட நிழல் போட பாடும்படியா என்ன பண்ணிட்டார் இதே மாதிரி கும்பகோணத்தில் எங்க தனமால மறக்கவே முடியாது எங்க அண்ணாவுடைய சகோதரனை இருந்தால கும்பகோணத்தில் அந்த அம்மாளுக்கு இவர் பார்த்து காட்டு கொடுக்கிறதோ சாயங்காலம் சாயங்காலமான நான் இந்து மதுர கிருஷ்ணன் இந்து இந்த ரெண்டு மூணு சிசுகள்லாம் உண்டு நம்ம ராஜமேரிக்கு மட்டும் உண்டாயிடுச்சு அப்போ சாயங்காலமான இவருக்கு அண்ணா சொல்லி கொடுக்குறாரு எங்களுக்கு தான் குஷி ஜாஸ்தி என்னன்னா அண்ணா சொல்லி கொடுக்க போறாரு பாயெல்லாம் வச்சு ரெடியாக்கி அம்மா ரெடியா ஆரம்பிச்சுடலாம் தகவலாம் சேர்த்து வச்சேன் நாங்கள் வீட்டு உட்காந்து அண்ணா என்ன சொல்லி கொடுக்க போறாருன்னு அவருக்கு சொல்லி கொடுப்பாரு அந்த அம்மாவுக்கு என்ன மாதிரி எனக்கு எப்படி வராதோ அதே மாதிரி அந்த அம்மாவுக்கு தந்தை அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு சரியா வரணுமேட்டு ரெண்டு மூணு வாட்டி மூணு வாரம் நாங்கள் பார்த்துக்கோ இந்த அம்மா சரியா பாடப்படாதே பாடுங்க எங்களுக்கு கொடுக்கணும் தானே அடுத்த லைவ் போடுவரே போகப்படாதே நாலு தடவை சொல்லணுமே அவர் வாயில் கேட்கறது எந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு சங்கதி கட்டியிலேயே அவர் சங்கதி ரெண்டு ரெண்டு தடவை பாடுறதுக்கு சட்டம் போட்டிருந்தாலும் எல்லாம் பண்ண மாட்டார் அவர் எந்த சங்கதி எந்த கீர்த்தனத்தை ரெண்டு தடவை பாடணுமோ அது அவருக்கு புரியும் அதைத்தான் ரெண்டு தடவை பாடணும் அதைத்தான் ஜனங்களும் எதிர்பார்ப்பார் எந்த சங்கதி ஒரு தடவை போடுமோ சாதாரண கீர்த்தனையிலேயே அதிகம் சங்கதி போடத்த அவர் விரும்பவே மாட்டார் ஏன்னா தியாகராஜ சுவாமிகள் அப்படித்தான் நினைச்சிருப்பார் போல் இருக்கு டிஎம்டி ஒருக்கா சொன்னார் ஐயங்கார் வாழ் பாடுனாக்கா அந்த தியாகராஜ கீர்த்தன் பாடுனாக்கா எனக்கு என்ன தோன்றது கேட்டா இந்த தியாகராஜ சுவாமிகள் இந்த கீர்த்தனத்தை இந்த கால பிரமாணத்தில் இப்படிதான் அவர் பண்ணியிருப்பார்ன்னு ஐயங்கார் வாழ் பாடுறது அது எனக்கு மனசில் மனசில் தோன்றது அதுதான் அவர் பாடு எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அப்படி ஒவ்வொரு கீர்த்தனத்தையும் அவர் ஒரு கீர்த்தனத்தை மேடைக்கு கொண்டு வரதா இருந்தா உடனே கொண்டு வந்துட்டு வர இன்னைக்கு பாடணும்னு நாளைக்கு பாட மாட்டாங்க ஆறு மாசம் ஊருக்கு இருக்குது அதை நினைச்சுட்டே அதுக்கு என்னெல்லாம் அழகுகள் பண்ணலாம் அப்புறம் ஏதாவது கிராமங்கள்ல சின்ன கல்யாணம் கல்யாணம் கிட்டத்தான் அங்க போட்டு விட்டு வந்துங்க அதை பாடி பார்ப்பாங்க அது ஒரு நெருடியாச்சு விட்டாச்சுனாக்கா அப்புறம் மெட்ராஸ்ல வந்து போடுறது அவ்வளவுதான் அத்தனை பேரும் அந்த கீர்த்தனை தான் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த கீர்த்தனை அப்படி ஒவ்வொரு கீர்த்தனங்களும் அந்த ஸ்டாம்பை குத்தி அந்த அப்படி அழகா அமைச்சு விடுறாங்க எதுக்கு சொல்றேன் கேட்டா சங்கதிகள்லாம் இந்த ரெண்டு தடவை போட மாட்டேன் சொன்னேனே அவர் போட மாட்டாரு அது அவருக்கு தெரியும் எதை போடப்படாது எதை சுருக்கணும் அப்புறம் இந்த கச்சேரி அமைச்சகத்தில் முக்கியமா என்ன கவனிக்கணும்னு கேட்டா இது ரொம்ப பெரிய ரகசியம் ஒண்ணும் இல்லை ஆனா பெரிய ரகசியம் தான் அதாவது தன்னுடைய சாரீர வரம்பு தெரியணும் தன்னுடைய சாரீரத்தினுடைய ஸ்ட்ரென்த் தெரியணும் தனக்கு அப்புறம் கேட்கிற ஜனங்கள் இருக்கா அவர் கேட்கிற ஜனங்களை தான் அவர் அவர் எப்படி வச்சிருந்தா தெரியுமோ சாரீரம் கட்டியிருந்தா கூட கச்சேரி கேன்சல் பண்ண மாட்டார் கட்டின சாரீரத்தையும் அவர் பாட பாட பாடுவார் கட்டின சாரீரம் வெளிவாங்கி படிச்சினாரு அதுதான் அந்த உத்தம சாரீரம்ங்கிறதுக்கு அடையாளம் சில சாரீரங்கள்லாம் ஆரம்பிக்கிறவங்க அசத்தியமா வீக்காரமா இருக்கும் முடிக்கிறவங்க தொண்டை கண்டிப்பா அது என்ன காரணம் அதை சிந்தனை பண்ணணும் அப்போ
அந்த சாதன முறையில் ஏதோ உண்டு. எனக்கு தோன்றது அப்படி ஆகமா இருந்தால் அந்த அடக்கி பாதி சாதக பண்ணினுடைய பலனாக அது இருக்கும்னு என் மனசுக்கு வரும். வாய் விட்டு இப்ப எதை சொன்னாலும் வாய் விட்டு பார்த்தீங்கன்னா அது மாதிரி முடாம ஆணும் வந்து ஒரே கத்தலா கத்தணுமா, கத்தவும் கூடாது என்ன மொனகவும் கூடாது. சங்கீதத்துக்கு சங்கீதத்துக்கும் கத்தலுக்கு சம்பந்தமே இல்லை. அது கத்தல் சங்கீதம் தெரிஞ்சுதோ. பாட்டுனா என்ன, ஒரு நம்ம கர்நாடக சங்கீதத்தில் பாருங்க என்ன ஒரு விஷயம் இருக்கா, எவ்வளவோ பாக்கியக்காரர்கள் உதாரணம் எடுத்துங்க, சாமா சாஸ்திரிகள் ரொம்ப குறைச்சலாக தான் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றும் என்ன அழகு என்ன அழகு, அந்த அந்த பைரவி சுரஞ்சிட்டு ஒன்று போறாதா சாரி கிராமா பதனிசா அந்த ஆரம்பத்தில் எடுத்துட்டு ரொம்ப அழகாக. அதுபோல சாமா சாஸ்திரிகள் தீட்சிதர் தீட்சிதருடைய ஒரு கீர்த்தனையே பாடி ரொப்பணமா இருந்தால் எவ்வளவு சரித்து வாழணும் என்ன தம் வேணும் தெரியுமா, அவ்வளவு லேசு தீட்சிதர்னை பாடி அதுக்குதான் தீட்சிதர்னை கட்சியில ஜாஸ்தி பாடாதே இருக்கேன். எங்க அண்ணா ஒன்னொருதான் பாடுவார். ஆனால் அந்த ஸ்ரீ சுப்பிரமணியாயிரத்தை எடுத்துட்டாருன்னா அது வந்து ஒரு கட்சியில் வருகிறான்னு சொன்னாங்க. உற்சாக தீட்சிதர் இந்த ஸ்ரீ சுப்பிரமணியா நமஸ்தே பண்றத அரியக்குடி ராமாயணிக்காக ஒருத்தர் பிறக்க போறாரு. அவருக்கு வேண்டிதான் அந்த வீட்டு பல பண்ணியிருக்காரு அப்படின்னு தீயல் வந்துட்டாங்க சொல்லியிருக்காங்க. நான் சொல்லல என்ன கேட்டா அப்படி பண்ணியிருக்காருல்ல, ஏன்னா அந்த ஸ்ரீ சுப்பிரமணியானவர்த்தி என்னெல்லாம் அது அலங்காரம் ஜோரணம் பண்ணமோ பண்ணி அந்த வாசவாதி எடுத்துட்டாருன்னா கேரளாவில் இங்க சொல்றதே கேரளாவில் ஆலப்புழையில நம்ம ஆலப்பி வெங்கடேஷனோட அப்பா பாப்பா எங்க இருந்தாரு பெரிய அட்வொகேட்டர். அவர் அண்ணா ஒரு சிஷ்யர் அண்ணா அண்ணா வந்தாச்சுன்னா பெரிய அட்வொகேட் இருப்பில் வேண்டியது இப்படிதான் அண்ணா இப்படிதான் என்ன பயபக்தி தெரியும் பக்கத்தா எங்க அண்ணாவோட பாடி போடுவோம். அதுதான் இன்னைக்கும் அந்த வெங்கடேஷன் இன்னைக்கு ஐயங்காரர் வந்து பாடி இன்னைக்கும் பாடி இருக்கான் தெரிஞ்சோ. அவர் வந்து அவர் இது பாடிட்டு இருக்கிறதோ இந்த ஸ்ரீ சுப்பிரமணியன் கேரளாவில் ஆலப்பையில் அவருக்கு கல்யாணம் அந்த கேரளாவில் சங்கீதம் அசாத்தியமாக கேட்பான். சும்மா அவங்க விதி வச்சுட்டு இருப்பான். இருந்தாலும் ராஜநாதன் பள்ளியாக விடமாட்டான், சாமி ஒரு ராஜநாதன் பள்ளியை போனோம் அப்படின்னு அவன் இது சுவாமி வாசவாதி ஆ சகலதேவா அது வேணும் அது பாடணும் பாடுவார். ஏன்னா அந்த ஒருத்தர் ஒரு பெரியவர் கேட்டார் உங்க குரு ஏன் பதசரிக வாசவாதின்னு எடுத்தா தெரியுமோ, ஏன் வேற வீட்டில் எடுக்கக்கூடாதோ அந்த பதசரிக வாசவாதி எடுத்தா தான் அதோட அழகுங்கிறது அவருக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். அதனாலதான் அவர் எடுத்தார். அதனால அந்த மத சரித போட்டு வாசவாதி எடுக்கிறதுக்கு அது என்ன அழகு, அது என்ன அவ ஒண்ணு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங். இவர் நினைக்கிறது அவர் நினைப்பாரு, அவர் நினைக்கிறது இவர் நினைப்பாரு. அப்படி அதெல்லாம் அந்த பொற்காலம் எல்லாம் எனக்கு இப்ப எவ்வளவு ஞாபகம் வருது தெரியுமா. நீங்க சில பேர் கேட்டிருக்கலாம் கூட இப்ப நான் சொல்றத வச்சு நீங்க இமேஜினேட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் இமேஜினேஷன் சும்மா வரும் வார்த்தை பண்றதுக்காக நான் சொல்ற வார்த்தைகள் அப்படியெல்லாம் எனக்கு பேச வராது. மனசுல தோன்றத நான் சொல்றேன். அந்த அப்படி ஒரு மத்திய எதுக்கு சொல்றேன்னு கேட்டா ஒரு கட்சியில தீட்சை கீர்த்தனை இப்போ தீட்சை கீர்த்தனையா நான் கூட ஒரு கட்சியல் பண்ணி ஐடி செய்யணும் அவ தீட்சை கீர்த்தனை பாடுனீங்கன்னா அப்படி ஒரு பர்பஸ் வச்சுட்டு பாடலாம். ஓ இன்னைக்கு நாம ஜனங்க வர்றோம் என்ன கேட்க இன்னைக்கு தீட்சை கீர்த்தனை தான் கேட்க போறோம் அப்படி அவன் மைண்ட தயார் பண்ணி வந்துடுவான். வேற எதுவும் எதிர்பார்க்க மாட்டான். ஒரு கச்சேரியின் கான்செப்ட் வந்துச்சுன்னா
ஒருத்தரோடு சாகித்தியே நிறைய பாடல்கள் கேட்கிறேன். இப்ப தியாகராஜ சுவாமி திருச்சது ஒண்ணு ரெண்டு வச்சுக்கிட்டு தியாகராஜன் அஞ்சாறு பாடினாலும் தியாகராஜ சுவாமி கேட்கும் கீர்த்தனை ஒரு குழந்தை பாடினாலும் நடக்கும், ஒரு யங்ஸ்டர்ஸ் சின்ன பையன் பாடினாலும் முன்னுக்கு வரவா பாடினாலும் பெரிய வித்வான்கள் கையாண்டாலும் அதுக்கும் ஸ்கோப் இருக்கு. அப்படி பண்ணிருக்காரு அந்த கீர்த்தனை எல்லாம். இப்போ நமக்கு அதெல்லாம் எப்படி வந்துருக்கு? இப்ப நீ எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டுருக்கியா? உனக்கு யாரு சொன்ன? உனக்கு ஒருத்தர் சொன்னார். அவளுக்கு யாரு சொன்னார்? அவருக்கு ஒரு குரு சொன்னார். அவளுக்கு யாரு? குரு குரு இப்படி போய் கடைசியில் என்ன பகவான் அனுகிரகம் பண்ற பகவத் சங்கல்பத்தினால அவர் சங்கல்பிச்சு ஒரு ஆர்டிஸ்ட சங்கீத உலகத்துக்காக பிறக்க வைக்கிறார். அவார்டு கான்ட்ரிபியூஷன் பண்றான். அவா பத்து பேர் சொல்லிட்டு அப்படி கான்ட்ரிபியூஷன் பண்ணி 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 இந்த வெளிக்கு நமக்கு என்ன அழகா நமக்கு பண்ணி கொடுத்துருக்கா. அந்த காலத்துலாம் இது மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் உண்டா? அந்த காலத்துல எங்க அப்பா வந்து முஷி சுப்பிரமணிய நர்மூ கேட்டுனாக்க அவ எங்க கிராமத்துல ஒரே ஒரு ஆள் தான் கிராமம் அங்க கூப்பிட்டு போகணும். நம்ம பையில இங்க கேளுங்க அப்படி கேட்டாதான். இப்ப அப்படி இல்ல, எவ்வளவோ வசதிகள் எல்லாம் கத்துக்கிற வாழ்க்கை எல்லாம் வந்து ஆயிடுச்சு. அப்படி கத்துக்கிற வாழ்க்கை இப்ப என்னன்னா, முதல்ல நீங்க என்ன கத்துட்டாலும் நீங்க அது கத்துண்டாயாச்சுங்கிற ஒரு நினைப்பே உங்களுக்கு மனத்துக்கு சான்ஸ் இல்லை. இந்த ஆர்ட் அப்படிப்பட்டதாக என்ன, நாங்க எக்ஸ்பீரியன்ஸ நாங்க சொல்றோம், உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்க அப்புறம் சொல்லுவீங்க ஐயோ அவர் சொன்னாரே அதே நிலையில் தான் இருக்கும். ஏன்னா ஆர்டிஸ்டுக்கு அந்த மன ஆர்ட்ல மன நிறைவு வரக்கூடாது, வராது. வந்ததுன்னா அதோட சரி, இவருக்கு அவ்வளவுதான், ஓஹோ நாம பெருசா வந்தாச்சு. இன்னும் எவ்வளவு கத்துக்கிறதுக்கு என்ன சார், ஒரு 60 வருஷமா 70 வருஷமா 100 வயசு வேணா இருக்கும், இல்ல என்ன பண்ண முடியும். அதனால நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன்னா கொஞ்சம் கொஞ்சம், ஒவ்வொரு ஆர்டிஸ்டோட கொஞ்சம் கொஞ்சம் தான். நீ சங்கீத்துக்காக நீ பண்ணிருக்கிறது கொஞ்சம் தான். தியாகராஜ சுவாமி அவாளெல்லாம் நிறைய பண்ணிருக்க, அவளுக்கு வேற எதுவுமே கிடையாது. அவளுக்கு இதெல்லாம் நாம பாட போறோம், சில பாட்டுகள் எல்லாம் கொலை பண்ண போறோம், சில எல்லாம் நல்லா இதை நினைச்சுட்டு அவ பண்ண என்னோ பண்ணுவோம். நான் ராவண பத்தி பாடுனேன் என்ன, அவர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன் சங்கீதமா பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் எனக்கு அதுதான் தெரியும்னு அவன் காண்பிட்டார். சோ நம்மளுடைய நம்ம கலாச்சாரத்திலேயே அது அது அதோட உங்களுக்கு இந்த கர்நாடக சங்கீத சவுத் இந்தியன் மியூசிக் இருப்பார்கள், இதுக்கு வீடு இணையே கிடையாது. நான் என்னோட இது கூட சொல்றேன், காரணம் என்னன்னு கேட்டா வடக்கே சங்கீதம் இருக்கு, இந்துஸ்தான் சங்கீதம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். நான் கேட்கறதுக்கு தான் என்னால் பாட முடியாது, ஏன்னா அது அந்த அறிவு எனக்கு அது இது கிடையாது. நான் போய் அது போய்க்காம எனக்கு போயிருந்தாக்கா, இங்கே டெல்லிக்கு ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு நான் போயிட்டு ஹிந்தோலத்தை போயிட்டு வளர்க்குறேன்னா அங்க போய் தான் தோழி பாடணும். அந்த விஷயம் கேட்கல, எங்க நம்ம தோழி இந்த கமக்கத்தோட அசிச்சு பாடு சொல்லுவோம். அவளுக்கே புரியுது. ஒரு தடவை உங்களுக்கு நான் சொல்றேன், என்னெல்லாமோ ஞாபகம் வர வர சொல்லுறேன். நம்ம குமார் கந்தர்வான்னு ஒரு பெரிய வித்வான் தெரியும் உங்களுக்கு, அவரோடு பிள்ளை என்ன முக்கியம் அவர் பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸா பாருங்க, அவன் வந்து நேஷனல் சென்டருக்கு போயிருக்கான் போட்டு நாராயணன் கோவில். எனக்கு இங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் எல்லாம் கேட்கணும் ஆரம்பிச்சு பல பேரோடெல்லாம் தோற்று ஒரு ரெக்கார்டை கேட்டிருக்காங்க. எனக்கு இவர்த்த பாட்டு படிக்கணும்னு கேட்டான் நாராயணன் சொன்னார். சரி எனக்கு போல்ல கொடுத்துருந்தேன், இப்படியாவது ஒரு பெரிய வித்வான் ஒரு பிள்ளை உங்கள்கிட்ட வரான், அவன் உங்கள்கிட்ட தான் படிக்கணுமா, நீ அதை பார்த்து என்ன பண்ணமோ நீ சொல்லு அப்படின்னு சொன்னான். அவன் வந்தான். எனக்கு குமார் கந்தர்வா பிள்ளைங்கிறது எனக்கு குமார் கந்தர்வாட்ட ரொம்ப எனக்கு ரெஸ்பெக்ட் இருக்கு, பெரிய வித்வான். அப்போ அவன்கிட்ட நான் கேட்டேன், ஏகே எவ்வளவு பாடுன்னு ஹிந்துஸ்தானி சக்கபோன்னு போட்டான், நான் சத்தியமா பாடுறேன்.
நான் வந்து சொன்னேன், நீ வந்து உனக்கு என்ன பிளான் இருக்கு நீங்க எனக்கு சொல்லி தர முடியுமா, எனக்கு சொல்லிக்கலாம். நான் சொன்னேன், என்னோட சின்சியரான அபிப்பிராயத்தை உனக்கு சொல்லலாமான்னு சொல்லுங்க. நீ வந்து போ, ஹிந்துஸ்தான சங்கீதத்தில் ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு கான்செப்ட் கச்சீடு பண்ணக்கூடிய நல்ல யோகியோட நீ வந்தாயிருச்சு. இப்ப நீ கர்நாடக சங்கீதம் படிக்கணும்னு சொல்ற, இதனுடைய உச்சரிப்பு அப்ரோச் இதெல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கப்பா. என்ன நம்ம சொல்லுவாரு, நீங்க சொல்லுங்கள் உச்சரிப்பு எவ்வளவு வித்தியாசம் வருது. அதனால எனக்கு சின்சியரா கேட்டு கேட்டா, நீ இப்ப சுமாரா தான் பாடுற உனக்கு இந்துஸ்தானில உங்களுக்கு தெரியாதுன்னாக்கா ரயிலை திருப்பி விட்டுருவேன், உன்னை சரியாயிருவேன். நீ இப்ப நன்னா பாடுற, நீ இத கத்துக்க தொடங்கினாக்கா உன்னை சரியாயிருக்கு. நான் ரொம்ப சிரமப்படணும், அந்த அளவு எனக்கு வேகத்துல பலமும் நான் ஒத்துடையனாக்கா சரியானபடி சொல்லிட்டு இல்லட்டா எனக்கு முடியாது. அதனால நீ இந்துஸ்தான் நன்னா பாடுறேப்பா, நீ இந்த கர்நாடக சங்கீதத்தை காதால கேட்டு சௌக்கியமா சந்தோஷப்படுறதுக்கு மாத்திரம் வச்சுக்கோ, போறோம் கர்நாடக சங்கீதத்தை கத்துக்காத. அதெல்லாம் என்ன ஆகும் இது இந்த பதில் எங்கிட்ட எதிர்பார்க்கலையோ. சரி அப்படியா, அவ அப்பாட்ட போய் சொல்லிட்டான். ஒரு மாசம் கழிச்சு அவருக்கு அப்ப இந்த ஒரு பெரிய பேங்க்ல அவராக்கு சிபாரிசு, அவள் இந்துஸ்தான் சத்தியமா பாடுவான். இப்படி நான் சொல்லி கொடுக்க மாட்டேன்னு கேட்டா வாழ்க்கை எல்லாம் கொடுத்து அவ அப்பா வந்தார் பையன் அழைச்சிட்டு. அவர் சொன்னார், மிஸ்டர் நாராயண சுவாமி நீங்க கரெக்டான அபிப்பிராயத்தை நீங்க சொன்னீங்க, அதே நான் இவன் சொல்லுவேன். பாம்பேல ஒரு கச்சேரி பண்ணா அசாத்தியமா ரெண்டு இதுக்கா பேஷா பாடுறான்னு. அப்போ அவர் சொன்னார், நானும் அதுக்காக வந்துட்டு நான் சொல்றேன், நீங்களே இன்னொரு தோல் சொல்லும் போட்டாங்க. அப்புறம் அவன் மைண்ட மாத்தி விட்டாங்க. நீ இப்போ இப்ப நாங்கெல்லாம் என்ன பண்றோம், ஹிந்துஸ்தானி எனக்கு பிடிக்காதான்னா, ஹிந்துஸ்தானிலேருந்து நமக்கு எடுத்துக்க வேண்டிய அம்சங்கள் அவ அந்த சாதகம் பண்றதாங்க, ஸ்ருதியை வச்சுண்டு தம்பூராவை மீட்டுண்டு ஒவ்வொரு ஸ்வரஸ்தானமா நிக்கிறா பார்க்கும். அதோட அவ ரொம்ப டிசிப்ளின், காலம்பர நேரத்துல மந்திரஸ்தாயை தவிர வேற பிராக்டிஸ் பண்ண மாட்டான். மத்தியானத்துக்கு மேல தான் மேலே சஜ்ஜத்து பஞ்சமத்துக்கு மேலே. அது என்ன காரணம், ஒரு சாண்டியாகோல டாக்டர் அனந்தான் மகாரிசிகரவர் அவாவுக்குலாம் நம்ம ஜீம் செய்ய ஜோடியா இருக்கிறார். அவ பேசிட்டோம் அந்த ஒரு ஹால்ல வாழ்ந்து இறங்கிட்டு இவர் 4 மணிக்கு எழுந்துட்டு தம்புரா மீட்டு பாடுற கீழே மந்திரசாரம் பண்ணிருக்கார். அவர் கேட்டார், ஜோஷி சார் நான் வந்து நீங்க பாடுற கொஞ்சம் மரவா உட்கார்ந்துட்டு கேட்டு இருக்கலாமா வேண்டாம். ஓ பெஷா அப்பா கேளு போல ஒரு 2 hours மந்திரஸ்தாயில பஞ்சமத்துல ஒவ்வொரு ஸ்வரஸ்தானங்கள்தான் நின்று அதுதான் சாதகம். அப்போ அவான்கிட்ட எல்லாம் டிசிப்ளின். இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்றோம், சாதகம் பண்ணுனாக்கா வரிசைகள்லாம் நம்மளுடைய மெத்தடில் பல வரிசைகள் சாதகம் பண்றதுக்கெல்லாம் இருக்கு. நேரிசாய் அரிசி போய் காலம்பரை வந்து பாடுறேன் என்ன ஆகும், ஏன் காலம்பரை மந்திரத்தில் பாடணும்னு சொல்றேன், காலம்பரை வந்து சாரம் எல்லாம் ரொம்ப ஒரு கனமா இருக்கும். சாரீரத்தை எப்படி வச்சுக்கணும்னு கேட்டா அதை நிர்பந்தப்படுத்தப்படாது, அதை போட்டு அடாவடித்தனமா அதை பாடி இல்லை பண்ணப்படாது. அதுக்குதான் மந்திரஸ்தாயில ஒரு சார எந்த ரேஞ்ச் வரணும், பஞ்சம் வரணும், இது வரும் அவ்வளவுதான் பாடலாம். அது மத்தியானத்துக்கு மேல வச்சுக்கணும். அந்த சோ ஒரு ஸ்வரஸ்தானங்கள்ல நின்று அவ அந்த அதை நாம வச்சுக்கிறோம். சுருக்கியில எப்படி அவ அந்த சாரியத்தை, அதோட இன்னொரு நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு. அவ ஸ்வரஸ்தானத்தை சுத்த ஸ்வரத்தை நின்று 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 பிராக்டிஸ் பண்ணி விடுறாரு. நமக்கு அப்படி இல்லை, ஒரு சுத்த ஸ்வரம் மாத்திரம் போடுமா, சுத்த ஸ்வரத்திலேயே நம்ம கர்நாடக சங்கீதம் அது போற. ஏன் சுத்த ஸ்வரத்துல கிருதிகளையும் பண்ணியிருக்கா, அதே ராகத்துல கிரமக்கத்தோடையும் பண்ணியிருக்கா, கிரமக்க சுத்தமான
நம்ம சங்கீதம் தான். இப்ப தோழியை ஒரு சாதம் பண்ற சரி வரும்போது அது அந்த கமக்கம் கூட உனக்கு சுத்தியில சேர்ந்துதா தம்பூரா கூட மர்ச்சியாச்சா உனக்கு சாரிதான். அது மாத்திரமல்ல அந்த ராகத்தோடு சொரூபம் தெரியணும், ராகத்தோடு சொரூபம் தெரியணும் மாதிரி தான் அதுதான் சொல்றாங்க. நம்ம பத்தமா அன்னைக்கு சொன்னாலே இந்த அம்மா ரொம்ப அழகா சொன்னாதான், ஒரு ராகத்துல பல கீர்த்தங்கள் பாடம் பண்ணா அது வந்து நமக்கு ராகம் பாடுறதுக்கு நிரவல் பாடுறது எல்லாத்துக்கும் நிறைய ஸ்கோப் கொடுக்கும். ஒரு வர்ணம் பாடுனா என்ன அதுன்னு கேட்டா ஒரு வர்ணம்னு பேரை வச்சுதான் பாடுவோம், கலர் சொல்லலாம். வர்ணம்னா வர்ணம்னா என்ன சொல்றாரு, வர்ணம் வந்ததை ஆகல வர்ணம் அதுதான் அது வர்ணம் கொடுக்கு அப்படி பெயர் வச்சுக்கலாம். ஒரு வர்ணத்தை எடுத்தா அந்த ராகத்தினுடைய சஞ்சாரங்களா எப்படி போகலாம், இந்த சஞ்சாரம் இந்த வர்ணத்துல இருக்கேன்னு ரெஃபரன்ஸ் காமிக்கலாம், அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். சரி ஒரு மத்தியம கால ட்ரீட்மெண்ட் பாடி அப்புறம் தமிழில் தமிழிசை இயக்கம் வர்றதுக்கு முன்னாடி அப்பவே இல்லை எங்க அண்ணா எங்க அறியக்கூடிய அண்ணா எவ்வளவு தமிழ் கீர்த்தன பாட்டுக்கா தெரியுமா, சென்ட்ரல்ல வச்சு பாடுவேன் கலி வந்து சுகுமா.